ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமீன். நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் நம்ம கூட தாங்க இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் தரிசனங்கள் கொடுத்து திகைத்து போய் இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்று உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்கள் கூட உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்காரு. அவர் நம்மை விட்டு ரொம்ப தூரமாக இருந்து நாம் படுகிற கஷ்டத்தெல்லாம் பார்த்து சிரிக்கிற தேவன் அல்ல, பொறுமையாக இருந்து அவை எல்லாவற்றிற்கும் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்ம கூட வருகிறார். எனவே அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்கள் சாத்தான் என்ன பண்ண முடியும்? உங்களை சாத்தான் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர் பெரிய பாதுகாவலராய் நம்மை காப்பாற்றி நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க. பெரியவர் சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் போகிற எல்லா இடங்களிலும் அவர் நம்மோடே இருந்து நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் ஒரு நாளும் திகையாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நம்ம கூட இருந்து நமக்கு என்னது தேவையோ அதை எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். நாம் நினைப்போம் ஆண்டவர் என் கூடவே இல்லை, என் வாழ்க்கையில் அநேக கண்ணீரின் பாதைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் தான் இருக்குது, நிறைய பெருகி கொண்டு இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மளை விசாரித்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பலம் கொண்டு திகையாமல் கலங்காமல் நாம் ஜபித்து கொண்டே இருந்தோன்னா ஆண்டவர் நிச்சயமாய் அந்த ஜபத்திற்கெல்லாம் பலனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பாதைகள் கடினமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் சோகமாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். நம்மை வழிநடத்த அவர் போதுமானவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையிலே வழிநடத்தின தேவன் நம்மையும் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் அற்புத அடையாளங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய பிரசன்ஸ் உங்கள் தலை மீது இறங்கட்டும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவீங்க. என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி ஜபிக்கலாமா? ஆமீன். அன்புள்ள இயேசப்பா, இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்ன தேவைகளோடு உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா. இந்த நாளுக்குரிய கிருபைகளை, சமாதானங்களை, பலனையும் நீங்கள் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்களே, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று. ஆண்டவரே, பயந்து கொண்டு பலனின்றி பலன் குன்றி போயிருந்தாங்கன்னா இந்த நாளில் உங்கள் கரம் பிள்ளைகள் மீது இறங்குவதாக. பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அவங்க கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே, எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெறணுமாப்பா. எதிரியான சாத்தானை முறியடித்து அவனுடைய தந்திரங்களில் ஏமாந்து விடாத படிக்கு தேவ
கொடுத்தாமே, கூட இருந்து ஆலோசனைகளை கொடுத்து நல்வழிப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும் பொழுது நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, பிள்ளைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறாங்கப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.